இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்து நல் அமுது கனியை பிடிந்திட்ட சாரு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தமிழ் வணக்கம். தமிழால் இணைவோம் உலக தமிழ் களம் இன்றைய தொடர் நிகழ்ச்சியாக இலக்கிய நிகழ்ச்சியாக இரண்டு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. அதாவது 54வது 55வது நிகழ்ச்சிகள் ரெண்டு தலைப்பில் அருமையான தலைப்பில் நடக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு திருக்குறள் கூறுவதற்கு யார் வருகை தந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் நிஷா செல்வகுமார் அவர்கள் தோழி தமிழால் இணைவோம். அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வில் திருக்குறள் கூற வருவது நிஷா செல்வகுமார் அவர்கள். நிஷா செல்வகுமார் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அவங்க வந்து ஒரு தொடர்ந்து பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து நாவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதைகள் அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். அடுத்தது வந்து அருமை தங்கை. அவருடைய கணவர் வந்து மருத்துவத்துறையில் பணியாற்றுகிறார். அவரை வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். வாங்க கண்ணா. அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது பெயர் நிஷா செல்வகுமார். நான் வந்து ஸ்ரீனிதா அப்படிங்கிற என்னோட புனை பெயர்ல வந்து நான் வந்து நாவல்கள் எழுதிட்டு இருக்கேன். குடும்ப நாவல்கள் 4 சிறு நாவல்களும் 1 குறு நாவலும் எழுதியிருக்கேனா. அறத்துப்பால்ல அதிகாரம் 10 இனியவை குறள்ல இருந்து 10வது குறள் வந்து சொல்றேன். அதாவது 100வது குறள், இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நிறைய நம்ம வார்த்தைகள் வந்து பேசுறோம், இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கடுமையான சொற்கள் பேசுறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, மரம் நிறைய பழங்களும் காய்களும் இருக்கு, ஆனா அந்த காய்களை நம்ம சாப்பிடுற மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம மனதிற்கு இன்பம் தரும் சொற்கள் நிறைய இருக்கும் பொழுது அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பிறர் மனம் துன்பம் தரும் சொற்களை சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல பழம் இருக்க நச்சு காயை உண்பது போலாகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய அர்த்தம். ஏன் இந்த குறளை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து பேருந்தில் போறப்ப எல்லாம் வந்து இந்த குறளை வந்து அதிகமா நான் வந்து பார்த்திருக்கேன். தமிழ் வாசிக்க ஆரம்பிக்கும் போது முதலில் நான் அறிந்து கொண்ட குறள் வந்து இதுதான். இந்த குறள் வந்து நான் என் குழந்தைகளுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த முதலாக சொல்லி கொடுத்த குறளும் இதுதான். இந்த குறள் வந்து எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரிந்த வயதில் இருந்து இன்று வரை எனக்கு மிக மிக பிடித்த குறள் இதுதான். அதனால்தான் இந்த குறளை நான் இங்கு தேர்வு செய்தேன். நிறைய இப்ப சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கோபம் வரும் பொழுதோ இல்ல நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுதோ அந்த இடத்துல நம்ம பேசும் வார்த்தை அடுத்தவங்களை எப்படி அவங்கள வந்து துன்பப்படுத்துதா இல்ல அவங்கள வந்து மகிழ்விக்குதா அப்படிங்கறத நம்ம யோசிக்காம நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து சிலரை காயப்படுத்தும், சிலரை வந்து அது வந்து மகிழ்வரும். ஆனா நம்ம அதை தேர்ந்தெடுத்து பழம் போன்ற இனிமையான சொற்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறத இந்த குறள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமையானது இருக்கும் பொழுது இனிமையின்றி கூறுவது கனி இருக்க காய் பறிப்பது போன்றது. அதனால நம்ம சுவை தரக்கூடிய கனி போன்ற நிறைய சொற்கள் தமிழில் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு மிக்க நன்றி.